அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டிஃபரண்டான ஒரு ரெசிபி பார்க்க போறோம் அது என்னன்னா காலிஃப்ளவர் சமோசா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் காலிஃப்ளவர் சமோசா செய்யிறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மைதா மாவு 2 கப் எடுத்துக்கிறேன் அடுத்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கறேன் ஆயில் 1 ஸ்பூன் ஊத்திக்கறேன் இப்ப மாவு பிசைஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் விட்டு மாவு பிசைஞ்சிக்கறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு பிசையணும் மாவு வந்து நம்ம கொஞ்சம் ஹார்டா பிசைஞ்சிக்கணும் அப்பதான் சமோசா நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் நமக்கு சாஃப்ட்டா பிணைஞ்சீங்கனாக்கா चपन पेर ना लास्ट आयिल कुछ विसेजिक समोसा मो पेसेट फ्रेंड्स और अरे मण नेर मूड़ वचिकल कालीफ्लवर समोसा से फर्स्ट कालीफ्लवरे पीससा कट पड़िकटें उप मंजल सेतु கொதிக்க வச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்க போறேன் காலிஃப்ளவர் انا சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கணும் இப்போ காலிஃப்ளவர் சமோசா செய்யிறதுக்கு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேன் கடாய் சூடு வந்த உடனே ஆயில் 3 ஸ்பூன் விட்டுக்கறேன் आयिल सूड़ वंद उड़ने पेरिये वेंगायं एल एड़ते स्लाइसा कट पिने वच्चिकरें अदे इदले सेत्तुकरें वेंगाय ते पलाईटा वादिक्किकेनो इप्पा तक्काली मून तक्काली एड़ते चिने चिने पीसेसा कट पिने वच्चिकरें अदे इदले सेत्तुकरें इदे कोंच नेरं वादिक्किकेलां इप्पा तक्काली वादिक्किकिटें उंगलुक्कु कारं वेणुंडा रेंडु पच्चै मिळगाव चिने चिनेदा कट पिनि इदले सेत्तुकलां ना पच मिग सेक इंजी पू स्पून सेतुक इंजी पू पचवासम पड़े वो अत मंज तूल कल स्पून सेतुक गरम मसाल अरे स्पून सेतुक कालीफ्लवर सेतुक உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கறேன் அடுத்து மல்லிக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கறேன் இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிட்டேன் இப்ப ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு half an hour ஆயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் இப்ப சமோசா செட் ரெடி பண்ணிரலாம் இப்போ இந்த மாவை சிலிண்டர் ஷேப்ல உருட்டிக்க போறேன் இப்போ சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்க போறேன் ஒவ்வொரு பீசஸையும் பால் ஷேப்ல உருட்டிக்கணும் உருட்டி தட்டி வெச்சுக்கணும் இப்போ எல்லாத்தையும் தட்டி வெச்சிட்டேன் இப்போ வளத்துக்கலாம் இப்போ வளத்துக்கிட்டேன் அடுத்தது இதில ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிக்கிட்டு மைதா மாவு கொஞ்சம் இத தூவி விட்டுக்கணும் வளத்து வச்சிருக்க இன்னொரு ஷீட்டை இது மேல போட்டுக்கணும் இது மாதிரி எல்லா ஷீட்டையும் ஒவ்வொண்ணா போடும்போது ஆயில் முதல்ல மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு அப்புறம் மாவு தூவி விட்டுக்கணும் இதே மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இதில 4 ஷீட் சேர்த்திருக்கேன் எல்லாத்தையும் ஒரே ஷேப்க்கு நம்ம வளத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிட்டேன் அது சூடு வந்திருச்சு இப்ப அதுல
வளத்து வச்சுக்கிற சமோசா சீட்டை போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போட்டுக்கணும் இதை. இப்போ எடுத்து திருப்பி போட்டுக்கிறேன். ஒவ்வொரு பீசஸா எடுத்துக்கிறேன். இப்போ சமோசா சீட் ரெடி ஆயிடுச்சு. இதை 4 பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 பீசஸா கட் பண்ணிக்கிட்டேன். எம்சாக்கு ஷீட் இப்படி தான் ரெடி பண்ணிக்கணும். சமோசா சீட் ஒட்டுறதுக்கு மைதா மாவு 3 ஸ்பூனும் கொஞ்சம் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சமோசா சீட்டை ரெடி பண்ணிக்கலாம். சமோசா செய்கிறதுக்கு இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்ச மைதா மாவு பேஸ்ட் எடுத்து இதில் தடவிக்கணும். இந்த சைடை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கணும். இப்போ பாருங்கள் கோன் மாதிரி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு பேஸ்ட்டு தடவிக்கலாம். மைதா மாவு பேஸ்ட்டு தடவி ஒட்டிக்கலாம். இது மாதிரியே இன்னொரு சம்சாவையும் ஒட்டிக்கிறேன். ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். இது போலவே இப்போ எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிட்டேன். கடாய் சுடு வந்த உடனே சமோசா பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ ஆயில் சூடு வந்துருச்சு. சூடு வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சம்சாவை இதில் போட்டுக்கலாம். இப்போ சமோசா ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கிறேன். கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சமோசா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.